ஆதி தமிழனின் வரலாற்றை தேடினால் ஆச்சரியங்களும் பிரமிப்பும் வெகு நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். தமிழர்களின் வரலாற்றை வெறும் 2000 ஆண்டுகளுக்குள் அடக்கி நம்மை நம்பச் செய்வது ஒரு வேடிக்கையான வேலை. வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் தென்குமரி கடலில் தமிழனின் பண்டைய தமிழ் நாகரிகம் ஆழ்கடலில் துயில் கொண்டிருக்கின்றது என்கின்றனர். ஒரு சிலரோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் தமிழர் நாகரிகத்தின் முத்திரைகள் தெரிகின்றது என்கின்றனர். மேலும் சிலர் சுமேரிய நாகரிகத்தில் தமிழ் நாகரிகத்தின் சுவடுகள் தெரிகின்றது என்கின்றனர். தமிழர்களின் தோற்றம் குறித்து 4 முக்கியமான கோட்பாடுகள் முன்னிறுத்தப்படுகின்றது. 1, தமிழர்கள் குமரிக்கண்டம் எனும் லெமூரியா கண்டத்திலிருந்து வந்தார்கள் என்பது 1st கோட்பாடு. தென்னிந்தியாவின் பூர்வக்குடிகள் தமிழர்களே என்பது 2nd கோட்பாடு. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆதியில் கடல் மார்க்கமாக தென்னிந்தியா வந்த வந்தேரிகளின் கூட்டம் தமிழர் என்பது 3rd கோட்பாடு. 4th கோட்பாடோ மத்திய ஆசியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி குடிபெயர்ந்த இனம் என்பது 4th கோட்பாடு. தமிழறிஞர்கள் தேவனேய பாவனர், ராமச்சந்திர தீட்சிதர் போன்றோர்களின் நூல்கள் மூலமும் சங்க இலக்கிய குறிப்புகள் மூலமும் தமிழனின் பிறப்பிடமும் தமிழின் பிறப்பிடமும் குமரிக்கண்டமே என்று கூற இயலும். மேலும் முச்சங்க காலங்களும் இதற்கு வலு சேர்க்கின்றன. 3 தமிழ்ச்சங்கங்களின் காலம் ஏறக்குறைய 9900 ஆண்டுகள் என்று சங்க இலக்கிய குறிப்புகள் மூலம் நாம் அறியலாம். உலகில் பிற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ். இதில் அதிகம் வலு சேர்க்கக்கூடிய ஆய்வுகளின் மூலம் தமிழறிஞர்கள் பெரும்பாலும் குமரிக்கண்டத்தின் பூர்வகுடிகளே தமிழர்கள் என்று ஒருமித்து குரல் கொடுத்தனர். குமரியின் தெற்கே அகண்ட நிலப்பரப்பு ஒன்று இருந்தது. அது இன்றைய இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர் வரை பரந்திருந்தது. அந்த பகுதியை 7 பனை நாடு, 7 தெங்கு நாடு என்று பிரித்திருந்தனர் ஆதித்தமிழர். அங்கிருந்தே தமிழர் நாகரிகமும் தமிழ்மொழியும் தோன்றி செழித்ததாக வரலாற்று ஆய்வார்கள் கூறுகிறார்கள். குமரிக்கண்டத்தில் பக்துளி மற்றும் குமரி என்று 2 மாபெரும் ஆறுகளும், மணிமலை, குமரிக்கோடு எனும் 2 பெரும் மலைத்தொடர்களும், கபாடபுரம், முத்தூர், தென்மதுரை என்று 3 முக்கிய நகரங்களையும் கொண்டிருந்தது குமரிக்கண்டம் என்கின்றனர் மொழி ஆய்வாளர்கள். தமிழ் மொழியின் தொன்மை, அதன் இலக்கண செழுமை, சங்க இலக்கியத்தில் உள்ள குறிப்புகள் இவற்றை கணக்கில் கொண்டால் தமிழனின் தோற்றமும் வரலாறும் குறைந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை நாம் அறியலாம். வடிவேல் எறிந்து வான்பகை பொறாது பக்துளியாற்றின் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று சிலப்பதிகார பாடல் குமரிக்கண்டம் அழிந்ததை குறிப்பிடுகின்றது. பக்துளியாற்றை குறித்தும் புறநானூற்றில் குறிப்புகள் உண்டு. கடல்கோள் தின்று மீதமுள்ள எஞ்சிய திட்டை இன்றைய தமிழ்நாடு என்கின்றோம். இன்றைய தமிழ்நாடு பரந்திருந்த குமரிக்கண்டத்தின் ஒரு சிறு பகுதியே என்றும் தமிழனின் தோற்றமும் 3 தமிழ்ச்சங்கங்களும் நடந்தேறிய மண் குமரிக்கண்டமே என்கிறார்கள் தமிழ்மொழி ஆய்வாளர்கள். தமிழ் செம்மொழி என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தார்கள். ஆனால் அது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே செம்மொழிதான். தமிழன் பருவங்களை பிரித்தான், நிலங்களை வகைப்படுத்தினான், கடலை கை கொண்டு பிரதேசங்களையெல்லாம் வெற்றி கொண்டான் தமிழன். அவன் பிறந்த மண், பேசிய மொழி எல்லாம் ஒரு பரந்த நிலப்பரப்பே. அது குமரிக்கண்டமே என்கின்றனர் தமிழ் ஆய்வாளர்கள். தமிழ் மொழியின் சொற்களை உலகின் மிக முக்கியமான மொழிகளில் காண இயலும். ஆஸ்திரேலிய பூர்வக்குடிகளின் மொழியான அபார்ஜினல் மொழி, கொரிய மொழி, ஜப்பான் மொழி, சுமேரிய மொழி, ஹீப்ரு மொழி, ஆப்பிரிக்க மொழி மற்றும் ஆங்கில மொழி என்று உலகின் ஏறக்குறைய 146 மொழிகளின் தமிழின் சொற்கள் பேரூன்றியுள்ளன. ஆதி தமிழனின் வரலாற்றை உணர்ந்திருந்தாலும் மொழி அரசியலால் அதனை தீவிரப்படுத்தி தொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலங்காலமாய் இருட்டடிப்பு செய்யப்பட்டு தமிழர்தம் வரலாற்றை தங்கள் கைக்குள் கொண்டு வந்துவிட நினைக்கின்றார்கள் ஒரு சிலர். தாய் தமிழையும் தமிழர்தம் பெருமையையும் பேசுவது வீண் செயலன்று. அது தாய் தமிழுக்கும் அதனை போற்றி நெறிகொண்ட வாழ்க்கையை வாழ்ந்த நமது ஆதி தமிழ் மரபினருக்கும் நாம் சூட்டும் பூமாலை. வெல்க தமிழ், வாழ்க தமிழர்தம் பெருமை. மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். வணக்கம்.